ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேஃப்னு சொன்னீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஆனால் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்துட்டு சூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை வந்து வாங்கணும்? அது வந்து இப்போ வந்து ரெண்டு விதமான டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு போயிட்டு இறங்கிட்டு எல்லாத்தையும் குத்தம் சொல்கிறது ரைட் கிடையாது. இப்போ எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவங்க எல்லாருமே எஃப்&ஓ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதில் தான் நிறையா ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சவங்க வேலையவே விட்டுட்டாங்க. நான் டெய்லி ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையவே விட்டுட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன அளவு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க, அது ஒன்று கஷ்டம். ஏன்னா ஜெரோதா, அந்த ஜெரோதா கம்பெனியில் தான் முக்காவாசி இந்த ட்ரேடிங்லாம் நடக்குது. அந்த ஜெரோதா ஓனரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 99% ஆஃப் த பீப்புளுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் படுவாங்க. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கு எஃப&ஓ ட்ரேடிங் பண்ணுறவங்க முக்காவாசி லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு தான் அவரே சொல்கிறாரு. ஸோ நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எதுனாலும் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். தெரியாமல் உள்ளே போயிட்டு கையை சுட்டுக்க முடியாது. ஏன்னா பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதை நம்ம அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவில் ரெண்டு விதமான அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த ரெண்டுமே அனாலிஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் அந்த கம்பெனியோட என்ன, அந்த கம்பெனி என்ன செக்டரில் இருக்குது, அந்த செக்டர் வந்து இன்னைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் டவுனாக இருக்குது, இந்த டைமில் போய் ஐடி செக்டரில் வாங்குறது ஒரு வேஸ்ட்டு. ஸோ ஐடி என்ன என்ன மாதிரி செக்டர் இது, இந்த செக்டர் அட்டாப்பில் எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் அந்த செக்டரில் இந்த கம்பெனி எவ்வளோ இதில் இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னா நம்பர் டூவா, இதுக்கு ஆர்டர்லாம் நல்லா இருக்கா, இதுக்கு வந்து ரன் பண்ணுறவங்க யார், நல்ல நல்ல ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாரலி கரெக்டாக இருக்கிறாங்களா, இல்லைனா அவங்க இன்வெஸ்டரோட பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடணும்னு நினைக்கிற பீப்புளாக இருக்காங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. நம்ம ஒரு 6 மாதம் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே அவங்களோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி தெரிஞ்சிடும். குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க இன்வெஸ்டர்ஸை ஏமாத்துற அவங்களா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது அப்புறம் கன்சிஸ்டன்ட், ஓனரை பற்றியும் தெரியணும், ஓனரை பற்றி கண்டிப்பாக தெரியணும். உங்களுக்கு இப்போ நெட்டில் கிடைக்காத விஷயமே இல்லைங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பிஹேவியர். அதாவது பிஹேவியர்னா டுவர்ட்ஸ் தேர் பிஸ்னஸ், எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது தவிர நான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் அதோட நிறைய இருக்குங்க. இந்த ஸ்க்ரீனர்னு ஒரு 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 சைட் இருக்குது, சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, அதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, அதோட பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இந்த அந்த அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஸ்க்ரீனர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே அது கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, எவ்ரி குவார்ட்டர் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டுருக்கா, எப்போ லாஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கா, எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு அதை கொஞ்சம் தெரிஞ்சிட்டே வரணும். இப்போ வந்து முந்தியெல்லாம் நாங்களாம் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப பிளைண்டு, ஒன்றுமே தெரியாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு புரோக்கர் கம்பெனியில் போய் அப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் செஷன், நம்மளுக்கெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் பண்ண கிடையாது, அவங்கக்கிட்ட தான் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ காலையில் ஒரு 9:30 ஸ்டாக் மார்க்கெட்னா அந்த அந்த அவரோட ஆஃபீஸில் போய் நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பேன். லேடிஸ் யாரும் வரவே மாட்டாங்க, இருந்தால் ஒரு 4-5 மென்னு, அவங்களும் நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க, சவுத் இந்தியன்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே பிடிக்காது. ஸோ அவங்க தான் நின்றுட்டு ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வேடிக்கை பார்த்து நம்மளுக்கு ஒரு ஒரு நாலேஜ் வராது, ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் அவ்வளோ கிடைக்காது, நெட்டில் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றுமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலே அது பணக்காரங்களுக்கு அது நம்மளுக்கு தெரியாது. சூதாட்டம், சூதாட்டம் நிறைய பயந்து விட்டுருவாங்க, சூதாட்டம் அது திட்டுவாங்க. என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் அதில் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிரான்ஸ்பெரண்ட் ஆகி இப்போ நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நம்மளே உள்ளே போகலாம், நம்மளே வெளியே வரலாம், யார் மேலேயும் டிபெண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு வரவிட்டு இப்போ எல்லாருமே ஸ்டாக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் இதுதான், கம்பெனியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்.